ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்றைக்கி நாம் பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது புளிக்குழம்பு இந்த மாதிரி காரமான குழம்பு கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காயோட தோலெல்லாம் நீக்கிட்டு அதை ரெண்டாக நறுக்கிக்கோங்க. நடுவில் இருக்க விதை வந்து பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. அப்படி சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அதை நம்ம பொரியலோட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன பீசஸாக அதை நறுக்கிக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாவை ரெண்டாக நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு அரை வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்டை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் இதை நாம் குக் பண்ணிக்கணும். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நாம் வதக்கிக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பீக்கங்காயை இது கூட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 5-6 நிமிஷம் குக் பண்ணோம்னாவே பீக்கங்காயிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். பீர்க்கங்காயிலேருந்து விடுற தண்ணியே அது வேகிறதுக்கு போதுமான அளவு தான் இருக்கும். அப்படி வேக பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கையில் தெளிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறமா நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பீக்கங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் சாதத்துக்கு கூட, அப்படி இல்லைன்னா டயட் கான்ஷியஸாக இருக்கவங்கெல்லாம் சப்பாத்தி கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் தமிழில் பார்க்க தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.